இளைஞர்களே, காதலில் தோல்வியா? காதலில் தோற்றுவிட்டதாக புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த உரையை கொஞ்சம் கேளுங்கள். எவரேனும் காதலிப்பாரா என்று காத்திருக்கின்றீர்கள். ஒரு நாள் யாரோ ஒருவரால் ஈர்க்கப்பட்டு காதல் வயப்படுகின்றீர்கள். காதலில் விழுந்து விட்டதாக காண்பவரிடமெல்லாம் சொல்லி மகிழ்கின்றீர்கள். எதிர்பாலினம் ஒப்புக்கொள்ளும் வரை, அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண், அவர்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்கின்ற நீங்கள், எதிர்பாலினம் ஒப்புக்கொள்ளும் வரை அவர்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கின்ற நீங்கள், அவர்கள் ஒப்புக்கொண்ட பிறகு உங்களுக்காக அவர்கள் அனைத்தும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள். அவர்கள் யாரோவாக இருக்கும் வரை அவர்களின் எந்த செயல்களும் உங்களை பாதிப்பதில்லை. உங்கள் காதலர் என்றான பிறகு அவர்களின் ஒவ்வொரு செயலும் பேச்சும் உங்களை பாதிக்கிறது. என் உரிமை, என் சொந்தம், என்னுடன் மட்டுமே பேச வேண்டும், என்னிடம் மட்டுமே அன்பு காட்ட வேண்டும் என்று எதிர்பார்ப்பில் அவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் விரும்பியவருக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக நீங்கள் இருந்த வரை, அவர்களை ஓர் உயிராக நினைத்து அன்பை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருந்த வரை, அவர்கள் உங்களுடையவராக இருந்திருப்பார்கள். எப்போது அவர்களை ஒரு பொருளாக நினைத்து என் உரிமை, என் சொந்தம் என்று உரிமை பாராட்டத் தொடங்கி ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறீர்களோ, அதாவது இப்போ நம்ம ஒரு காரோ இல்லை ஏதோ ஒரு பொருளோ வாங்குகிறோன்னா அது என்னது அப்படின்னு சொல்லி அது நம்ம இஷ்டத்துக்கு அதை பயன்படுத்துவோம். அதுக்கிட்ட நம்ம எதுவும் கேட்க மாட்டோம் இல்லையா? என் காரு, என்னோட பொருள், என் புடவை, என்னோட சட்டை, அதை நம்ம அதுக்கிட்ட அதை உணர்வுகளை பற்றி கவலைப்போம். அதுக்கு இல்லை உணர்வு. ஸோ ஒரு பொருளாக நினைத்து உங்கள் வந்து நீங்கள் விரும்பியவரை நீங்கள் ஒரு பொருளாக நினைத்து என் உரிமை, என் சொந்தம் என்று உரிமை பாராட்ட தொடங்கி ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறீர்களோ, அப்போது அவர்கள் உங்களை பிரிய நினைக்கிறார்கள், பிரிந்தும் செல்கிறார்கள். இதுவரை காதலில் விழுந்ததாக மகிழ்ந்திருந்த நீங்கள் இப்போது பள்ளத்தில் விழுந்து விட்டதாக கதறுகிறீர்கள். விழுந்தாலும் எதையேனும் பிடித்து எழுந்து வர மறுக்கிறீர்கள். காதலில் தோற்றதாக புலம்புகிறீர்கள். உண்மை காதல் கொடுப்பது, எதிர்பார்ப்பு இல்லாதது, அதனால் கண்டிப்பாக தோற்காது. அதுவே ஈர்ப்போ, அதான் இன்ஃபாக்சுவேஷன் சொல்கிறோம் இல்லையா. ஈர்ப்போ எதிர்பார்ப்பது, நமது தேவைக்காக கேட்டு பெறுவது, அந்த தேவை தீர்ந்த பின் அலுப்பு தட்டுவது, அதனால் தோற்கிறது. உங்களது உண்மை காதல்தான், ஆனாலும் அவர் பிரிந்து சென்று விட்டாரே, அப்படியா? அதற்கும் கலங்காதீர்கள். அவர்களது காதல் உண்மையல்ல என்று அர்த்தம். உண்மை காதல் இல்லாதவரை பற்றி கவலைப்படுவது தேவையற்றது. விழுந்த குழந்தை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு தட்டிக்கொண்டு தொடர்ந்து நடந்து செல்லும். அதுபோல நீங்கள் பாட்டுக்கு தட்டிவிட்டு செல்லுங்கள். மீண்டும் சொல்கிறேன், உண்மை காதல் கொடுப்பது, எதிர்பார்ப்பு இல்லாதது. எதிர்பார்ப்பு இல்லை என்றால் ஏமாற்றமும் இல்லைதானே. நீங்கள் பாட்டுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள், பெறுவதை பற்றி கவலைப்படாமல். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.